தாய்மையின் பாதுகாப்பு என்பது உலகின் அனைத்து உயிர்களுக்கு பொதுவானது. அதில் மனிதன் மிருகம் என்ற பாகுபாடுகளுக்கு இடமில்லை. தாயின் பாதுகாப்பிலிருந்து தவறி உள்ளூர் வாசிகளால் மீட்கப்பட்டு வனவிலங்கு மறுவாழ்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்ட 4 சிறுத்தை குட்டிகளை பற்றிய செய்தி தொகுப்பை காணலாம். 4 சிறுத்தை குட்டிகளையும் அசாமின் ஜோர்காட் மாவட்டத்தில் மரியானி அருகே உள்ள காட்டிலிருந்து 2014-2015 மீட்ட உள்ளூர்வாசிகள் அவைகளை வனவிலங்கு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்பிடம் ஒப்படைத்தனர். அன்றிலிருந்து சிறுத்தை குட்டிகள் 4 அவர்களின் பராமரிப்பில் உள்ளன. குட்டிகள் பெரியவைகளாக வளர்ந்திருந்தாலும் அவைகள் தாயின் பாதுகாப்பில் வளராததால் இப்போது அவைகளால் சொந்தமாக வேட்டையாட முடியாது. அதனால் அவற்றிற்கு அடிப்படை உயிர் வாழும் திறன் இல்லை. அதாவது காட்டு விலங்கிற்கே உரிய வேட்டையாடும் திறன் இல்லாததால் அவற்றால் காட்டுக்குள் உயிர் வாழ்வது இயலாத காரியம். வனவிலங்கு மறுவாழ்வு பாதுகாப்பு அமைப்பும் சொந்தமாக இரையை வேட்டையாட முடியாத சிறுத்தைகளை குறித்து கவலை கொண்டுள்ளது. தாய் சிறுத்தைகள் வேட்டைக்கோ தண்ணி குடிக்கவோ போகும்போது குட்டிகளை அச்சுறுத்தல் இல்லாத ஒதுக்கப்புறமான இடத்துல விட்டுட்டு போகும். அப்ப அதுகளை பாக்குற மனுஷங்க குட்டிகளை அனாதன்னு நினைச்சு பக்கத்துல இருக்கிற வனலவலகத்துக்கு கொண்டு வராங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது. அப்படி பண்றதால குட்டிகள் முடங்கி போயிடும். அப்புறம் அதுகளை நம்ம தான் கை தூக்கி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனுஷங்களோட பழகி அவங்க கூட வாழ்றதால காடுகளில் உயிர் வாழ தேவையான வேட்டையாடும் இயற்கையான சக்தி இல்லாமல் போயிடுது. அதனால் அவைகளை மறுபடியும் காட்டுக்குள்ளே விட முடியாது. சிறுத்தைகளை இப்போது மீண்டும் காட்டுக்குள் அனுப்ப முடியாது என்பதால் நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ள உயிரியல் பூங்காக்களுடன் தொடர்பில் உள்ள வனவிலங்கு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு சிறுத்தைகளின் இனப்பெருக்க மையங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த குட்டிகளை காட்சிக்கோ அல்லது இனப்பெருக்க நோக்கங்களுக்காகவோ அனுப்பி வைக்கின்றன. நாங்களும் அதுகளை இங்கு அடைச்சு வச்சிருக்கோம். எங்களோடது ஒரு வனவிலங்கு மறுவாழ்வு மையம் என்பதால அவற்றை மற்ற உயிரியல் பூங்காக்களோடு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்புகிறோம். விலங்குகளை அவைகளோட வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். இந்த சிறுத்தைகளை காட்சிப்படுத்த வேண்டியோ இனப்பெருக்க நோக்கங்களுக்காக தான் பிற உயிரியல் பூங்காக்கள் கிட்ட நாங்கள் உதவி வாங்குகிறோம். அதுங்களோட வாழ்நாளில் அதுகளுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைக்கும்னு நம்பி தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் செய்கிறோம். We hope that they will find a place for their lifetime care. இந்த சிறுத்தை குட்டிகளுக்கு விரைவில் நிரந்தரமான தங்குமிடம் கிடைக்கும் என வனவிலங்கு மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் அதிகாரிகள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ETV பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.